உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் அந்தமான் கடற்பகுதியில் உருவா இருக்கிற காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து புயலா மாற வாய்ப்பு இருக்கு இதனால வந்து பனிரெண்டு மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை இப்ப வந்து பெரும்பாலும் வந்து அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் தமிழகத்துல வந்து கடுமையான கனமழைகளுக்கும் புயல்களுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால வந்து அடிக்கடி வந்து இதோடைய அறிவிப்புகளை வந்து நம்ம கவனிக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு குறிப்பா வந்து கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் வந்து இது போன்ற அறிவிப்புகளை வந்து கவனமா கேட்கறதோட மட்டும் இல்லாம அதை மற்றவங்களுக்கும் அதை செய்தியை பகிர்ந்துக்கணும் பொதுமக்களாகிய ஆகிய இந்த செய்திகளை நம்ம கேட்கறதோட மட்டும் இல்லாம நம்ம நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணோம்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையா இருக்குங்கிற தகவலை தான் இந்த உள்ளத்துள்ளபடி சேனல் மூலியமா சொல்றான் அதனால இந்த செய்தியை நீங்க கடைசி வரைக்கும் சில நிமிடங்கள் கவனமா கேட்கறதோட மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போன்ற நிறைய தகவல்கள் தொடர்ந்து வர்றதுக்கு உள்ளத்துள்ளபடி சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போவோம் அந்தமான் கடல் வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவா இருக்கு அதனால வந்து தமிழ்நாட்டில் உள்ள பனிரெண்டு மாவட்டங்கள்ல வந்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த வானிலை ஆராய்ச்சி சொல்லி இருக்கிறாங்க அந்த கனமழை வந்து எந்தெந்த மாவட்டங்களை பாதிக்கும்னா சேலம் நாமக்கல் கரூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை கடலூர் திருச்சி பெரம்பலூர் தஞ்சை மதுரை அப்படின்னு கிட்டத்தட்ட பனிரெண்டு மாவட்டங்கள்ல வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அது இன்னும் ஓரிரு தினங்கள்ல அந்த மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உதாரணமாக வந்து அக்டோபர் பத்து பதினொன்னு பனிரெண்டு தேதியில் கடுமையான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க இந்த எச்சரிக்கையை கொண்டு என்ன பண்ணா மீனவர்கள் வந்து கடலுக்கு வந்து மீன் பிடிக்க செல்றது கூடாது அது மட்டும் இல்லாம தாழ்வான பகுதியில் குடியிருக்கிறவங்க அவங்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும் அது அது மட்டும் இல்லாம முக்கியமான சில வேலைகளை வந்து அவங்க நிர்ணயம் பண்ணியிருந்தாங்கடா அந்த வேலைகளை வந்து முன்பின் மாற்றி அமைக்கிறதுக்கான சூழ்நிலையில உருவாக்கிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வானிலை ஆராய்ச்சி மையங்கள் வந்து இந்த தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க குறிப்பா வந்து இது போன்ற மழை காலங்களில் வந்து இந்த மின்சார கம்பிகள் அருந்து ரோட்டில கிடைச்சி விபத்துகளை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பெரும்பாலும் அந்த மின் கம்பங்களை வந்து ரொம்ப எச்சரிக்கையா கவனிச்சு எல்லாருமே சாலைகளை கடக்கணும் நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் இந்த உள்ளத்துகளுடைய சேனல் மூலியமா சொல்றோம் ஆக இந்த வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்ம மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாம நம்ம எச்சரிக்கையா கவனமா இருந்து நம்ம பாதுகாப்பா வாழணுங்கிற நல்ல நோக்கத்துல தான் இந்த செய்தியை சொல்றோம் இதே போன்ற செய்திகள் தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம உள்ளத்துள்ளுபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்து